தமிழ் சினிமாவில் வசூல் வடையை சுட்டுக்கிட்டு காலம் தள்ளி கொண்டிருக்கும் ஒரு மூன்று எழுத்து நடிகர். அவர் வந்து தளபதி நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்களா? இந்த ஒரு கிசுகிசுவை பார்ப்போம். தளபதி நடிகர் கடைசியாக நடித்து திரைக்கு வந்த இரண்டு எழுத்து படம் எதிர்பார்த்தபடி வசூலாகவில்லை, அதாவது கோட்டை தான் சொல்கிறாங்க. இருப்பினும் தங்கள் சார்பில் ஒரு குழுவை வைத்து அப்படம் 450 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக பில்டப் செய்திகளை சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கியிருக்கிறார் தளபதி. இதன் காரணமாக அப்பட தயாரிப்பாளருக்கு வருமான வரித்தோடு வரைக்கும் பிரச்சனையில் கொண்டு போய் இழுத்து விட்டுட்டு இருக்காரு. நீங்கள் இதை யோசிச்சு பாருங்களேன், கோட் படம் வந்து கேரளாவில் டிசாஸ்டரு, ஆந்திராவில் டிசாஸ்டரு, கர்நாடகாவில் டிசாஸ்டரு, ஆந்திராவில் டிசாஸ்டரு, எப்படிங்க அது கலெக்ட் பண்ணியிருக்கோம்? அது ஒரு வசூல் வடையா, மசால் வடையா? அடுத்தது பாருங்கள் இந்த ஒரு ஆர்டிக்கல். இது வந்து இந்த ஆர்டிக்கலில் பல உண்மைகள் நமக்கு திடுக்கிடும் உண்மைகள் வெளில வருதுங்க. அதாவது ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க, ஒவ்வொரு சினி இண்டஸ்ட்ரியிலேருந்தும் எவ்வளவு பணங்கள் வசூலாயிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிட்டு நமக்கு மற்ற சினி இண்டஸ்ட்ரியை பற்றிலாம் கவலை இல்லை, தமிழ் சினிமாவுக்கு வருவோம். தென்னிந்திய சினிமாவின் வருமானத்தில் தமிழ் சினிமா முதலிடம் பிடிக்க முக்கிய காரணமாக அமைந்திருந்தது சன் பிக்சர்ஸ் தயாரித்த ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படம் தான். இப்படம் ரூபாய் 600 கோடிக்கு மேல் உலக அளவில் வசூலித்து தென்னிந்திய சினிமாவில் இந்த ஆண்டு அதிக வசூல் சாதனை படைத்த படமாக வரலாற்று படைத்தது. இதையடுத்து பொன்னியின் செல்வன் 2 346 கோடியும், லியோ 320 கோடியும், துணிவு 250 கோடியும், வாரிசு 201 கோடியும் வசூலித்துள்ளன. நீங்கள் யோசிச்சு பாருங்க, லியோ வெறும் 320 கோடின்னு தான் அந்த ஆர்டிக்கலில் எழுதியிருக்காங்க, ஆனால் இவனுக்கு எவ்வளோ வசூல் சுட்டானுங்க, வசூல் வட. அடுத்தது பாருங்க, வாரிசு 300 சொல்லிட்டு இருந்தாருங்க, 200 ஆதாரப்பூர்வமாக போட்டிருக்காங்க. அதே ஜெயிலர் நம்ம 600 கோடிக்கு மேலே அப்படிம்போ, அதே 600 கோடிக்கு மேலே அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த படம் வந்து 650-670 கோடி வரையும் கலெக்ட் பண்ணிச்சு, 600 கோடிக்கு மேலேன்னு போட்டிருக்காங்க. அப்போ ரஜினிகாந்த் படங்களுடைய வசூல் நிலவரம் உண்மையாக இருக்குது, விஜயுடைய எந்த ஒரு வசூல் நிலவரமும் உண்மையாகவே இல்லை, போலியாக கட்டமைக்கப்பட்டிருக்க அந்த பிம்பம் ஏன்? அதாவது இங்கே தாங்க அவன் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டான். அவனுக்கு வந்து ஈக்குவலான ஹீரோ யாரு? அஜித். அஜித் விஜய் இல்லை, விஜய் அஜித்னு சொல்லியிருக்கான் இவன் டேரக்ட். ஆனால் தனக்கு இருக்க அந்த கோல்டு காயின் மாஃபியாக்களை வச்சு அஜித் இது அஜித்தை விட்டு இவர் இப்போ ரஜினியோட போட்டி எடுக்கிறார். ஏன் ரஜினியவே முந்தி விட்டார் அப்படின்னு தொடர்ந்து சோசியல் மீடியாவில் கூவி. ஆனால் உண்மை நிலவரம் எங்க? இதுதான் இந்த பொய் சொல்லும் குரூப்பு. ஆனால் அவனுங்க நல்ல லக்கிக்காரனுங்க, விஜய் மாதிரி ஒரு ஹீரோ கிடச்சி பொய் சொல்கிறவனுக்கு காசை வாரி வரைச்சி. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், மண்குதிரை என்னைக்கும் மண்குதிரையாகத்தான் இருக்கும். யாரை சொல்கிறேன்? விஜய் என்னைக்கும் மண்குதிரை தான், ரியல் குதிரை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 50 ஆண்டுகளாக ஆனாலும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டே இருப்பார். ஏன்னா ரியல் குதிரை. எந்த இந்த மாதிரி புரோக்கிங் பசங்களுக்கோ இல்லை இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் கூறுவனுக்கோ ஒரு பைசா அவர் ஏன் கொடுக்கணும்? இப்போ நான்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், தலைவர் மேலே இருக்கிற அன்பு பக்தி அவருடைய நேர்மை இதை நீங்கள் பார்க்குறீங்க. இதுவும் நம்மளை மாதிரி சேனல் ஏன் ஆக்டிவாக இருக்குங்கிறது நீ தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை உடைப்பதற்காக நாம் இருந்தே ஆக வேண்டும் களத்தில், இந்த களத்தில் இருக்கணும். இல்லைன்னா இவனுக்கு அந்த பிம்பத்தையே உடை. அதுக்கு தான் சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி வரிகளை வச்சார், பட்டத்தை பறிக்க 100 பேர் ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரஜினிகாந்த் அப்படிங்கிற இமயத்தை பொட்டு பார்க்க கூட யாராலையும் முடியாது. தமிழ் திரையுலகுக்கு கௌரவம் அவர் மட்டும்தான், வசூலும் அவர் தான் கொடுப்பாரு. அவரை இந்த 3 பேர் துதிப்பாடுறான், ப்ளூ சட்டை பேசுகிறான்லாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, அவனுங்கெல்லாம் காசுக்கு மாரடிக்கிறவங்க, அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உண்மையை எவ்வளோ அழகாக கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்.